துரை கருணா, இப்ப இந்த அறிக்கை யாருக்கானது? அதிமுக உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்களுக்கானதா இல்ல வெளியே நடக்கக்கூடிய விஷயங்களுக்கானதா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்கிய அந்த ஆரம்ப நாள் முதல் இன்று வரையிலுமே திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எதிரிடையான இருதுருவ வன்ம அரசியலை தான் கையில் எடுத்திருக்காங்கிறது கடந்த 40-45 ஆண்டுகளாக தெரியும். 1972-76 காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எந்த அளவிற்கு தாக்குதலுக்கு உள்ளானார்கள் என்பது வரலாற்று பதிவு. ஏறத்தாழ ஒரு 12-14 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பத்தலக்குண்டு ஆறுமுகம், பூலாவரி சுகுமாரன், ஜஹாங்கீர் என்று ஒரு 10-14 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பல ஆயிரக்கணக்கானர் மீது பொய் வழக்குகள், பல ஆயிரக்கணக்கானோர் உடைமைகளை இழந்து உயிர்களை இழந்த வரலாறு இருக்கிறது. அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான ஒரு கடுமையான கோபம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு அந்த காலகட்டங்களில் உருவாகிவிட்டது. நீங்கள் மரியாதைக்குரிய நண்பர் மணி அவங்க சொன்னாங்க 3-6 ஒரு ஆட்சிக்கு இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் கடந்த கால வரலாற்றை பார்த்தீங்கன்னா 1977 முதலமைச்சராக மரியாதைக்குரிய MGR வந்த அடுத்த 2 மாதங்களிலேயே போராட்டமே தொடங்கிருச்சு. அறிக்கை கூட இல்லை, பல போராட்டங்கள் தொடங்கிருச்சு. அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு 6 மாத காலத்திலேயே கோட்டைக்கு போகிற போது அப்போல்லாம் வந்து அந்த கடற்கரை பகுதி முழுவதும் போராட்டக்காரர்கள் அந்த டென்ட் அடித்து இருப்பாங்க சைடு ஃபுல்லாக. அங்கே வர்றபோது ஒரு முறை முதலமைச்சர் MGR போகிற போதே அவர் கார் மீது செருப்பெல்லாம் வீசப்பட்டது. இப்படி ஆரம்பம் முதல், அதே போல் 1980 மீண்டும் அவர் ஆட்சிக்கு பொறுப்பேற்ற 1 மாத காலத்தில் தென் மாவட்டங்களில் நான் ஆன்றிபட்டியே உசிலம்பட்டி என்று கருதுகிறேன், அங்கே பேசிய மரியாதைக்குரிய மறைந்த திராவிட முன்னேற்ற கழகத் தலைவர் கலைஞர் கருணாநிதி ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். நீ உனக்கு வாக்களித்த 92 லட்சம் மக்களை கொண்டு வா, எனக்கு வாக்களித்த 84 லட்சம் மக்களையும் நான் கொண்டு வருகிறேன், மோதி பார்ப்போமா அப்படின்லாம் பேசினார். நான் ஏன் சொல்ல வர்றேன்னா, திமுக ஆய்வுகள்ல ஒரு பகுதியை மட்டும் சொல்றீங்களோ அப்படின்னு ஒரு இல்ல இல்ல நான் சொல்றேன். 72-76 அப்படியே 80-90 வரைக்கும் ஒரு பகுதியை மட்டும் நீங்க சுட்டி காட்டுறீங்களா? இது எப்பவுமே இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்கா? ஒன் சைடா தான் நடக்குதா? இல்ல நான் சொல்றேன், அதையும் சொல்ல வரேன். அதே போல 1984 அதிமுக மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்று 85 பிப்ரவரியில் மரியாதைக்குரிய MGR அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ஒரு 1-2 மாதங்களிலே ஒரு செயல்படாத முதல்வர், ஒரு ஊமையான ஆட்சி என்றே விமர்சிக்கப்பட்டது. அப்போதும் விமர்சிக்கப்பட்டது. எந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையான விமர்சன கருத்துக்களை முன்வைக்கும். அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைக்கிற போது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கடுமையான விமர்சன கருத்துக்களை, இந்த மாதிரி பரஸ்பர விமர்சனங்கள், சக்கர நாற்காலிங்கிறது இப்படியான விமர்சனங்கள், அப்புறம் அதிமுக ஆட்சியிலேயே இந்த பேருந்து எரிப்போ, இல்ல செல்வி ஜெயலலிதா பெங்களூர்ல கைதானப்ப நடந்தக்கூடிய விரும்பத்தகாத சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளோ, இதெல்லாம் 2 தரப்புமே நம்ம நிறைய பேசியிருக்கோம். தொடக்கத்துல சொன்னீங்க, இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அறிக்கை கையில் எடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நான் குறிப்பிட்டது, அதுக்காக தான் நான் குறிப்பிட்டேன். இது பக்குவமற்ற அறிக்கைன்னு சொல்றாங்கல்ல, ஒரு பொத்தாம் பொதுவா எங்கேயுமே நடக்காத ஒரு சில விஷயத்தை ஒரு மடைமாற்றும் ஒரு அரசியலா, சசிகலா எதிர்ப்பு அரசியல் இருந்து அப்படியே நகர்ந்து திமுக எதிர்ப்பு அரசியலை நோக்கி நாம போகணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வலிந்து வெளியிடப்பட்ட ஒரு கூட்டறிக்கையா தான் இதை பாக்குறாங்க. ரீசன் இல்லாம, இஷ்யூஸ் இல்லாம இருக்கா இது? இல்ல இல்ல, இப்ப அண்மை காலமாக மரியாதைக்குரிய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்ற, அரசு பொறுப்பேற்ற அந்த நாளே, அடுத்த நாள் என்று கருதுகிறேன், முகப்பேர் பகுதியிலே ஒரு அம்மா உணவகம் உள்ளே புகுந்து அடித்து நொறுக்கி அந்த படங்களை கிழித்திருந்து அடுத்த நாளே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது வரவேற்கிறேன். மயிலை பகுதியிலே முன்னாள் வட்டச் செயலாளர் கடுமையாக ஒரு பில்டிங் அந்த கட்டிட இதில் போய் பேசினாருக்காக உடனே நடவடிக்கை எடுத்துட்டாங்க. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி பகுதியிலே ஒரு பேக்கரியை அடிச்சு ஒதுக்குனாங்க, உடனடியாக நடவடிக்கை எடுத்துட்டாங்க. இங்கேயே தலைநகர் சென்னையில் பிராட்வே பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் தன்னை மறித்து விசாரித்த ஒரு காவலரிடம் இதோ அமைச்சர்கிட்ட பேசு, அமைச்சர்கிட்ட பேசு அப்படின்னு ஒருமையில் பேசினார். இது போன்ற நடவடிக்கை என்பது நிச்சயமாக அரசு மீது நம்ம குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. பொதுவாகவே இது போன்ற செயல்கள் எந்த ஆட்சி காலத்திலும் ஆட்சியாளர்கள் இருக்கிற அந்த ஆட்சி பொறுப்பில் இருக்கிற அந்த கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆங்காங்கே இது போன்ற ஒரு சில செயல்களில் ஈடுபடுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் இதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் அரசாங்கத்திற்கு உண்டு என்பதை அதிமுக அறிக்கை வெளிப்படுத்துகிறது. நிச்சயமா இல்ல, அப்ப இதுல ரொம்ப பொதுவா இருக்குது, சட்டவிரோத செயல்கள் நடக்குது, ஜனநாயக விரோதம் நடக்குது, கருத்து சுதந்திரம் நசுக்கப்படுது,
அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு அணியை சேர்ந்தவர்கள்லாம் கைது செய்யப்படுறாங்க. அது யாரு என்ன அப்படிங்கிற ஒரு விவரமே இல்லாம பொதுவா ஒரு விமர்சன கடைகளை மட்டும் வீசக்கூடிய ஒரு கூட்டறிக்கையா மட்டும்தான் இது இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக்கா எந்த இஷ்யூஸுமே இல்லை. திரு மணி கூட ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு காட்டினார். எவ்வளவு விஷயங்கள் விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்கு ஒரு எதிர்கட்சியா ஆரோக்கியமான ஒரு விமர்சன பார்வையை முன்வைக்கிறதுக்கு. இப்ப நீட் தேர்வு விவகாரமோ இல்ல எழுவர் விடுதலையோ இல்ல புதிய கல்விக் கொள்கையோ உள்ளிட்ட பல விஷயங்கள் இவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. அதையெல்லாம் நோக்கி கேட்காம இப்படி ஒரு புத்தாம் பொதுவான ஒரு அறிக்கையை கேட்கறதுங்கிறது எப்படி சரியா இருக்க முடியும்? பக்குவமற்ற ஒரு அரசியலை தான் இது வெளிப்படுத்துது அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். அப்படி பார்க்க முடியுமா? இல்லை, இது வந்து இந்த அரசுக்கு எதிரான ஒரு முதலாவது அறிக்கை. நிச்சயமாக நீங்க சொன்ன மாதிரி குறிப்பிட்டு சம்பவங்களை குறிப்பிட்டு இதன் மீது நடவடிக்கை தேவை என்பதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியின் செயலாக இருக்கும். அதை நான் நிச்சயமா மறுக்கலை. ஆனால் இது முதற்கட்டமாக தன்னுடைய தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இந்த தோல்விக்கு பிறகு ஒரு அதிருப்தியான மனநிலையில் இருக்கிற தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அவர்களை திமுகவுக்கு எதிரான மனநிலையிலேயே தொடர்ந்து வைத்திருந்து வெற்றியை அடுத்தடுத்து பெற வேண்டும் என்கிற ஒரு அந்த நோக்கத்திற்கு எண்ணத்திற்கு அந்த தாக்கத்திற்கு அவர்கள் ஆளாக வேண்டும் என்கிற மனப்பான்மை இருக்கலாம். அதில் கூட இந்த அறிக்கையில் நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி. சரி, தொடர்ந்து பேசலாம். இடைவேளைக்கான நேரம் காலத்தின் குரல்.